சிவன் கொடுத்த வரம் மந்திரம் பாகம் இரண்டு மகாதுரை மந்திர சக்தியை பெறுவது எப்படி ஒருவர் மந்திர சக்தியை பெறுவதற்கு முன்னால் அவரின் மனசக்தியை அவர் பெற வேண்டும் தன்னுடைய மனசக்தியை பெற்றவர்கள் மட்டுமே மந்திர சக்தியை பெற முடியும் மனசக்தியை எப்படி பெறுவது பதில் மனம் இருப்பது உயிருள்ள உடலில் உடல் பலமாக இருந்தால்தான் மனம் பலமாக இருக்கும் மனம் பலமாக இருந்தால்தான் மனசக்தி உருவாகும் உடல் சக்தியை வீணாக்காமல் மனதை ஒருமுகப்படுத்தினால் மனசக்தி உங்களுக்குள் உருவாகும் சின்ன சின்ன சத்தத்திற்கு சிறு சிறு அசைவுகளுக்கு பயப்படுபவர்கள் மனசக்தியை பெற முடியாது மந்திர சக்தியை பெற முடியாது உடல் பலவீனமாக இருப்பவர்கள் மனம் பலவீனமாக இருப்பவர்கள் நோயாளியாக இருப்பவர்கள் மனசக்தியை மந்திர சக்தியை பெற முடியாது யார் மந்திர சக்தியை பெற முடியும் பதில் மலையே சரிந்தாலும் மாண்டு பலர் தன் கண்முன் விழுந்து செத்தாலும் கலங்காத மனம் கொண்டவர்களே மந்திர சக்தியை பெற முடியும் மனதிடமே மந்திர சக்தியின் பிறப்பிடம் மந்திர சக்தியை பெறுவதற்கு மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் அதற்கு மூச்சு பயிற்சியும் தியான பயிற்சியும் தொடர்ந்து செய்து மனதை ஒருநிலைப்படுத்தி பழக வேண்டும் அப்படி பழகி வரும்போது பஞ்சபூத சக்தியை தன்வசப்படுத்த வேண்டும் உங்கள் மனசுக்குள் மந்திரம் இருக்கு இந்த மண்ணுலையில் மந்திரம் இருக்கு இரண்டும் இணைவதால் மந்திர சக்தி உருவாகிறது நல்லா ஞாபகம் இருக்கட்டும் மந்திரம் வேறு மந்திர சக்தி வேறு மந்திரத்தை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் படிக்கலாம் கேட்கலாம் அது மந்திரம் அது மந்திர சக்தி அல்ல சக்தியும் ஆகாது மந்திரம் ஆழ்மன ஆற்றலில் மந்திரம் ஒருவரின் ஆழ்மன சக்தியில் சேரும்போது மந்திர சக்தியாக உருவாகிறது மந்திரத்தை 48 முறை சொல்லிவிட்டால் ஒரு மண்டலம் சொல்லிவிட்டால் அது மந்திர சக்தியாக மாறிவிடும் நினைத்ததெல்லாம் நடந்துவிடும் என்று நினைக்காதீர்கள் ஆழ்மனதை தொடுகிற மந்திரம் மட்டுமே மந்திர சக்தியாக மாறும் ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒவ்வொரு நேரம் காலம் இடம் அளவு எண்ணிக்கை நட்சத்திர ஆதிக்கம் என்று தனித்தனியாக இருக்கிறது எந்த நேரத்தில் எந்த நட்சத்திரத்தில் ஆதிக்க நாளில் எந்த இடத்தில் எந்த காலத்தில் எவ்வளவு அளவில் எந்த எண்ணிக்கையில் மந்திரத்தை உரு ஏற்ற வேண்டும் என்று கணக்கு இருக்கிறது அந்த கணக்குப்படி நீங்கள் செயல்பட்டால் உங்கள் மந்திரம் உரு பெற்று சக்தி பெற்று உயிர் பெறும் உங்கள் உத்தரவுக்கு அது செயல்படும் மந்திர சக்தி என்பது மந்திரத்திற்கு உயிர் கொடுப்பது ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒவ்வொரு தெய்வம் உண்டு தேவதை உண்டு பூதகணங்கள் உண்டு சித்தர்கள் உண்டு செத்துப்போன ஆவி பேய் பிசாசுகள் என்று தனித்தனியாக உண்டு பஞ்சபூதத்தை தன் வசப்படுத்தலாம் ஒவ்வொரு நாமத்தை சொல்லி அவரவரை தன் வசப்படுத்தலாம் என்ன அலைகளை கொண்டு எதையும் சாதிக்கலாம் இதற்கெல்லாம் மூல மந்திரம் உங்கள் மனதில் இருக்கு அது அடுத்த பதிவில் நல்லது செய்வதே வெற்றி மகாதுரை